எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற தலைமை குற்றவியல் நடுவர் ரவி முன்பு முகிலன் ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் நம்பிராஜனிடம் கேட்கலாம். நம்பிராஜன், வணக்கம். தற்போது முகிலன் வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வந்துட்டு ஆஜராகி இருக்கிறாங்க, அங்க என்ன நிலைமை வந்து நடந்துட்டு இருக்கு, அது பத்தி விவரங்களை வந்து பதிவு செய்யுங்க. வணக்கம். நேற்று சிகிச்சையில் இருந்த சமூக செயற்பாட்டாளர் முகிலன் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு சென்னை எழும்பூரில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்பு அவருடைய விசாரணையை ரோஸ்லின்துறை என்ற நீதிபதி, ராயபுரத்தில் உள்ள நீதிபதி வீட்டில் அவருடைய விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் அவருக்கு முறையான மருத்துவ பரிசோதனை தேவை என்பதை தொடர்ந்து அவர் சென்னையில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதை தொடர்ந்து சிகிச்சை முடிந்து இன்று சிபிசிஐடி போலீசார் அவரை சென்னை எழும்பூரில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். கடந்த 6ஆம் தேதி ஆந்திர மாநிலம் திருப்பதியில் சமூக செயற்பாட்டாளர் முகிலன் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்நிலையில் கரூர் மாவட்ட குளித்தலையைச் சேர்ந்த பெண் ஒருவர் முகிலன் மீது பாலியல் வழக்கு தொடர்ந்து புகார் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அவரை தேடி வந்தனர். மேலும் அவர் காணாமல் போயிருந்ததால் அவருடைய பாலியல் வழக்கானது நிலுவையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் அவ்முகிலன் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் ஆந்திராவில் இருந்து தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். தமிழக போலீசார் மூலமாக சிபிசிஐடி போலீசார் இந்த முகிலனை அவர்களுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தி வந்தனர். சென்னையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் முகிலன் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் அவர் முகிலனை சென்னை ராயபுரத்தில் உள்ள நீதிபதி ரோஸ்லின்துறை முன்பு ஆஜர்படுத்தினர். அங்கு முகிலன் தனக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக கூறினார். இதைத் தொடர்ந்து அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முகிலனுக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் அவரை சிகிச்சை முடிந்து அவர் உடல்நிலை சேரின இந்த நிலையில் அவரை எழும்பூரில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு இங்கு அவருக்கான வாரண்ட் வாங்கப்பட்டு மேலும் கரூருக்கு அழைத்து செல்லப்படுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. நம்பிராஜன், மேலும் வந்து அவர் மீது வந்து தொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாலியல் வழக்கு காரணமாக கரூர் நீதிமன்றத்திலையும் வந்துட்டு முகிலன் ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எதுவும் இருக்கா? அதற்கு வந்து எதனும் தேதிகள் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா? அது குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக அவரை ஏற்கனவே போலீசார் தேடப்படும் போது அவருடைய அந்த பாலியல் வழக்கியானதில் தான் முகிலனை போலீசார் தேடி வந்தனர். முகிலன் கிடைத்த பின்பு அவர் மீது அந்த பாலியல் புகாரானது தொடர்ந்து நீடித்திருந்தது. அதன் அடிப்படையிலேயே போலீசார் அவரை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் இங்கு இந்த பாலியல் புகாரானது கரூர் காவல் நிலையத்தில் பதியப்பட்டிருந்தது. அதனால் சிபிசிஐடி போலீசார் குற்றவியல் சென்னை எழும்பூரில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் முகிலனை ஆஜர்படுத்திய பின்பு இங்கு டிரான்சிட் வாரண்ட் வாங்கிய பிறகு அவரை கரூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு கொண்டு செல்வதாக தான் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் முகிலனை இங்கு அழைத்து வரும்போதுதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததும் மேலும் அவருக்கு முழு பரிசோதனை தேவைப்படும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்துதான் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தற்போது அந்த உடல் பரிசோதனை என்பது நிறைவடைந்த பிறகு அவருடைய வழக்கானது இன்று குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு இங்கு சிபிசிஐடி போலீசார் டிரான்சிட் வாரண்ட் வாங்கிய பிறகு இங்கிருந்து கரூரில் உள்ள சிபிசிஐடி போலீசாருக்கு இந்த வாரண்டை அனுப்பப்படுகிறது. மேலும் அவர்கள் இங்கிருந்து முகிலனை மேலும் கரூருடைய சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து செல்வார்கள். மேலும் நம்பிராஜன், அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற, அதாவது முகிலன் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாலியல் குற்றத்திற்காக வந்து முகிலன் வந்து அவர் ஏதேனும் கருத்து வந்து தெரிவித்திருக்காரா? மேலும் அந்த குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில வேறு ஏதேனும் ஆதாரங்கள் வந்து காவல்துறையிடமோ அல்லது வேறு யாரிடமோ வந்துட்டு அதுக்கான ஆதாரங்கள் வந்து இருக்கா? அதை பத்தி எதுவும் தகவல் இருக்கா?
அதாவது கடந்த மார்ச் மாதமே முகிலன் மீது பாலியல் புகாரானது கரூர் காவல் நிலையத்தில் பதியப்பட்டது. அந்த கரூரை சேர்ந்த பெண், அதாவது முகிலன் கூட பல போராட்டங்களில் ஈடுபட்ட பெண் ஒருவரே முகிலன் மீது இந்த பாலியல் குற்றத்தை கூறியிருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் முகிலன் தேடப்பட்டு வந்தார். மேலும் தற்போது முகிலன் கிடைத்ததும் இந்த புகார் மீதுதான் அவர் மீது பதியப்பட்டு அவருடைய இந்த டிரான்சிட் வாரண்ட் மாற்றப்படுவதும் இந்த பாலியல் புகார் காரணமாக தான். மேலும் நீதிபதியிடம் தன்னை சிலர் கடத்திவிட்டதாகவும் தன் மீது சில ஊசிகள் செலுத்தியதாகவும் அவர் ஏற்கனவே தெரிவித்து இருந்தார். மேலும் இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது கரூருக்கு சென்று அங்குள்ள சிபிசிஐடி போலீசார் மீண்டும் முகிலனிடம் விசாரணையை மேற்கொள்வார்கள். அந்த விசாரணையில் அவர் மீது பாலியல் புகார் எந்த அளவுக்கு உறுதியானது, மேலும் அதற்கான ஆதாரங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை அவர்கள் கரூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் சமர்ப்பிப்பார்கள். நம்பிராஜன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.